ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டில் புதுசாக ஒரு அப்பாவும் பொண்ணு குடி வந்திருக்காங்கயா. டியூட் வாட் டு யூ மீன்? அட அம்மா சிறுசு பார்க்க சும்மா அமலாப்பால் மாதிரி இருந்தா. அமலாப்பாலா? அப்போ இனிமேல் வாமலுக்கு தான். உன்கிட்ட போய் சொன்ன பாரு போயா காஜி, நீக்கேன்னு பெருசு கேட்குறேன். பார்லஜி பிஸ்கட் வாங்கி தெரியா? நீ இப்படி அடம் பிடிப்பனு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ சொல்லு. இருட்டாக இருந்தாங்க வீட்டில், இனிமேல் மேல் வீட்டில் இருந்தால் வெளிச்சம் வரணும் போல. இதை நார்மலாக பேசினாலே யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது யோசிக்கிற மாதிரி வேறு பேசுகிறான். சூப்பர்ரா. சூப்பர்ராவா? நீ சொல்கிற சூப்பரை கேட்கவே உனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். ஐடியா குடியா? ஐடியா தானே. ஊருக்குள்ளே பாதி பேர் ஜோடியாக சுற்றுறாங்கல்ல, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார்? நான் தான். ஓகே, வேலை பார்த்ததை எவ்வளோ பெருமையாக சொல்லுது. இப்போ நான் சொல்கிறத மட்டும் செய், அவளே வருவா. சரி சொல்லு பேசு, என்ன ஐடியா? வீடு வாங்கி 10 கிலோ சரிசையும் போட்டுக்க மச்சான். 11 கிலோ அவன் செத்துக்குவான். போயா பூமர், நீவா மச்சா, நான் உனக்கு ஐடியா கொடுக்க. பேசுறபடி. அந்த ஆள் கிடக்க மச்சான் பூமகே, அவன் சொல்கிறலாம் கேட்காத. நான் சொல்கிறேன் மச்சி, அந்த பொண்ணு மாடிதான் கீழே வரும்போது எல்மா பண்ணிவிடு. எல்மாவா? டிப் ப்ளீஸ் மச்சா, அப்புறம்லாம் ட்ரெண்டே அதான். ஓ சிறுசு, வேற லெவல் யானி, எப்படி அப்படிலாம்? போனவாங்க நான் ரெண்டி அப்படி தான் உசாக பண்ணேன். சரி ஐடியா கொடுத்தால ட்ரீட்டு கொடு. உனக்கு இல்லாத ட்ரீட்டாயா? வீட்டில் மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இரு. வெயிட்டிங். அவன் பேச்சை கேட்ட அந்த பொண்ணுகிட்ட நீ செருப்பாலே அடி வாங்குவ. எஃப்ஆர் யாரா நீ? நான் தான்டா உன் மனசாச்சி. ஆமா, எஃப்ஆர்னா என்ன? எஃப்ஆர்னா ஃபக்கர்னு கூட தெரியல, அப்புறம் எப்படி என் மனசாச்சின்னு சொல்ற? அப்படியா? நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லவா? காலையில பாத்ரூம்ல ஒரு ஜாப்பனீஸ் படம் பாத்தியே. அட ஆமாப்பா, பிளர்ரா இருந்திருக்குமே. டேட்டா தான் வேஸ்ட். எல்லாம் ஓகே, ஆனால் மூஞ்சி கொஞ்சம் கூட சிங்கிள் இல்லையே. டேய், நீ லோ பட்ஜெட்டில் பார்த்துருந்தா கூட பரவாயில்லரா, சிஜி ஒர்க் பண்ணி எடிட் பண்ணியிருக்கலாம். மயிரி நோ பட்ஜெட்டில் பார்ப்ப, உங்களுக்குலாம் நானே மேலு. நம்பனா நம்பு, நம்மளாம் போய் ஊர் மேலே போடா. சரி நம்புறேன். என்ன பண்ணலான்ற? எனக்கு என்ன போது சரியாக வரும்னு தோணலை. பாத்தியா, நீ நெகட்டிவாக சொல்கிற. இதுவே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக பாசிட்டிவாக சொல்லுவானுங்க. நீ வரல? ஐயோ சரி சரி சரி, நான் சொன்ன அந்த பொண்ணுதையா? ஐயோ சிரிக்கிறாயா? கேட்கலாம். ஹலோ மனசாச்சி. டேய்யா, அந்த பொண்ணு இந்த பக்கம் போன தெரியுமா? நானும் உன் கூட தான் வந்தேன், எனக்கு எப்படா தெரியும். சரி அதை விட, போகும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்து திரிச்சுட்டு போனா என்னவா இருக்கும்? அப்போவே சொன்னேன் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போடான்னு. கேட்டியா நீ? கிரியேட்டிவ் எஃபார். இவ்வளோ மனசுக்குள்ள போடா. போகிறேன், ஆனால் அடுத்த டைமு ரெண்டு தட்டு மூணு தட்டு. வலிக்குதுரா இப்போ? ஏண்டா சும்மா தான் கூப்பிட்டேன், வருவியான்னு பார்க்க. பாய். போயிட்டானுங்க. எந்த
எத்தனை பேர் தான் என் முதுகிலேயே குத்துனீங்க, நான் வீட்டுக்கே போகிறேன்டா. எங்கே நான் போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர? ஊரில் அவன் எப்போலே தீட்டு தான் போயிருந்தேன். ஆமாம், நீ எங்கே போயிருந்த? அதுவா, மேல் வீட்டுக்கு புதுசாக கூட வந்திருக்கவங்க பால் காய்ச்சினாங்க. இந்தா அந்த ஆண்டி உனக்கும் பால் கொடுத்து விட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்கா? என்ன நாயை உளர்ற, அவங்களுக்கே இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு ஆண்டியா? நான் அப்போவே உன் மனசை உறுத்தினேன் கேட்டியா? போயும் போயும் மொக்க வாங்கிட்டேடா. எஃப்ஆர் 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 எங்கடா என் பேச்செல்லாம் கேட்குறீங்க? மற்றவன் பேச்சை கேட்குறீங்க, ஆனால் மனசாட்சி பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. இனிமேவாவது மனசாட்சி பேச்சை கேளுங்கடா. ஹோலி ஃபக்.